ஹாய் ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குற்றாலம் பற்றி தான். இன்றைக்கி பார்க்க போகிறோம் குற்றாலத்தில் இருக்கிற அருவி, குற்றாலநாதர் கோவில், இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் இருக்க தென்காசி மாவட்டத்தில் தான் இந்த குற்றாலம் இருக்குது. மழைக்காலத்தில் இங்கே விழுகிற அருவியில் குளிக்க வராத சுற்றுலா பயணிகளே இருக்க முடியாது. இப்போது குற்றாலத்துக்கு எங்கிருந்தெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். திருநெல்வேலியிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்துலேயும், தென்காசியிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துலேயும், செங்கோட்டையிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே இந்த இடத்துலலாம் நீங்கள் எங்கிருந்து வந்துடுறீங்கனாலுமே டைரெக்டாக பஸ்ஸுமே இருக்குது இங்கிருந்து. குற்றாலத்துக்கு குற்றாலம் அப்படின்னு சொல்லி எப்படி பேர் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வனப்பகுதியில் குறு ஆல் அப்படின்னு ஒரு வகை ஆலமரம் இருக்காமா? ஸோ அந்த ஆலமரங்கள் இங்கே நிறைய இருக்கிறதுனால அதை வச்சு இந்த பேர் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் பேரருவியோட நுழைவாயில். இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். உள்ளே போகிறதுக்கு நீங்கள் காரில் போகிறீங்க அப்படின்னா என்ட்ரி ஃபீ வந்து கேட்குறாங்க. உள்ளே போகிற வழியில் த்ரில் பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளெக்ஸ் ஒன்று பார்த்துருந்தேன். அது வந்து குற்றால அருவியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது போல். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் அங்கேயுமே போயிட்டு வரலாம். உள்ளே என்ட்ரு ஆகிற கொஞ்சம் தூரத்துலேயே அருவி வந்துட்டு அந்த லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ஹைட்லேருந்து விழுகிறது வந்து நல்லா தண்ணி வரும்போது நம்மளுக்கு நல்லாவே வந்துட்டு தெரியும். ஆஸ் யூஷுவல் எல்லா டூரிஸ்ட் ஏரியாலையும் இருக்கிற மாதிரி உள்ளே என்ட்ராகும் போதே வந்துட்டு நிறைய துணி கடைகள், நிறைய டாய்ஸு, சாப்பிட்ற கடைகள், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதே நேரம் இது வந்து வனப்பகுதி, மலைப்பகுதி அப்படிங்கிறதுனால நிறைய குரங்குகளும் இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்ற பொருளை பிடுங்கிட்டு போகிறது, நம்ம கொண்டு போகிற திங்ஸை பிடுங்கிட்டு போகிறதுன்னு சொல்லி நிறைய விஷயம் நடக்கும். ஸோ அதனால் உங்களோட திங்ஸ் எல்லாம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக வச்சுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு குச்சி ஒன்று கையில் வச்சுக்கோங்க. அது அடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் குச்சி இருந்தாலே வந்துட்டு நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ அந்த குரங்குகளுக்கு வந்துட்டு நல்லாவே தெரியுது குச்சி இருந்தால் பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாங்கள் போயிருந்த டைமில் நம்மளை மாதிரி சுற்றுலாவுக்கு சுற்றி பார்க்க போகிறவங்க கிட்டே மட்டும்தான் அந்த ஸ்நாக்ஸுக்காக அப்படின்னு சொல்லி வருதோ தவிர கடைக்காரங்க கிட்டெல்லாம் பக்கத்தில் கூட வரதில்லை. அந்தளவுக்கு அவங்க வந்துட்டு மிரட்டி வச்சுருக்காங்க போல். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் கொண்டு போகிறோம், எங்கே போய் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு லாக்கர் ரூமும் இருக்குது. நீங்கள் அங்கேயுமே வந்துட்டு உங்கள் திங்ஸை வந்து நீங்கள் வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கேர்ள்ஸுக்கு வந்துட்டு தனியாக ஒரு பிளேஸும் இருக்குது. நீங்கள் அங்கேயுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஓரளவுக்கு தான் வந்துட்டு நீட்டாக இருக்குது. நீட்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லோரும் ஈரத்தோடு வந்து போகிற இடங்கிறனால கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கிற இந்த மலையில் சிற்றாறு, மணிமுத்தாறு, பச்சையாறு, தாமிரபரணி, இதெல்லாம் ஆறுகளோட பிறப்பிடமாகவும் இருக்குது. இது குற்றாலத்தில் மொத்தம் 9 அருவிகள் இருக்குது. பேரருவி, 5 அருவி, சிற்றருவி, பாலருவி, புளியருவி, பழத்தோட்ட அருவி, செண்பகாதேவி அருவி, பழைய குற்றால அருவி, தேனருவி அப்படின்னு சொல்லி 9 அருவிகள் வந்து இருக்குது. ஆனால் முக்கால்வாசி சுற்றுலா பயணிகள் எல்லாருமே இஷ்டப்பட்டு வர்றது வந்துட்டு பேரருவிக்கு தான். இருக்க மலையில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கங்கள் வந்து நிறைய பொறிச்சிருப்பாங்க. அபிஷேக பிரியரான சிவனுக்கு எந்நேரமும் வந்துட்டு அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொறிக்கப்பட்டது தான் இதெல்லாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் தனியாக குளிக்கிறதுக்கும் லேடிஸ் தனியாக குளிக்கிறதுக்கும் வந்துட்டு பிரித்து வச்சுருப்பாங்க. நம்ம வந்து தனித்தனியாக குளித்து அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுற மாதிரி தான் இருக்கும். நல்லா மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு இங்கே தண்ணி விழுகும். பார்க்குறதுக்கு அப்படியே ரொம்ப ஸ்பீடாக அவ்வளோ ஃபோர்ஸாக விழுகும். தண்ணி இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிவிட்டு போய்க்கிறது வந்துட்டு ரொம்பவே நல்லது. இந்த குற்றால அருவியோட கரையில் தான் குற்றாலநாதர் கோவிலும் இருக்குது. இது வந்துட்டு ஒரு சிவன் கோவில். முன்னாடி வந்துட்டு வைணவ கோவிலாக இருந்ததாக வந்துட்டு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலே வந்து சங்கு வடிவில் இருக்கும்.
இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தேன் நெல்லையப்பர் கோவில் வீடியோ வ்ளாகில் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். அங்கே வந்துட்டு மியூசிக்கல் தூண்கள் வந்துட்டு இருக்குது, இசை தூண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துட்டு பார்க்கறதுக்கு இதோ இங்கே இருக்கு இல்லையா இந்த தூண்கள் மாதிரியே தான் இருக்கும், இதுவும் அதோட சேர்ந்ததாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அது தெரியலை, நான் அங்கே கேட்டவங்களுக்கு தெரியலைன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்த மையமாக வச்சு எழுதப்பட்ட திருக்குற்றாலக்குறவஞ்சி தமிழ் சிற்றிலக்கியங்களில் ரொம்ப புகழ் பெற்றது. இங்கே இருக்க திருக்குற்றாலம் குற்றாலநாதர் கோவிலால் இந்த ஊர் பெயர் பெற்றது. தேவார பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு தலங்களில் இதுவும் ஒன்று. சம்பந்தர் சுந்தரர் பாடல் பெற்ற தலமும் இது. அகத்தியர் திருமாலை சிவலிங்கமாக மாற்றியதாக ஒரு இருக்குது. அந்த கதையில் சிவலிங்கமாக மாத்தினப்போ சிவலிங்கத்துக்கு ஏற்பட்ட தலைவலியை நீக்க 64 மூலிகைகளால் ஆன தைல அபிஷேகம் வந்துட்டு நடந்துச்சு. அந்த அபிஷேகம் இன்னமும் வந்துட்டு நடந்துட்டு இருக்குது. அதை தான் இப்போது மக்களுக்கு நெய்வேத்தியமாகவும் கொடுக்குறாங்க. சிவபெருமான் நடனமாடிய இடங்களை 5 சபை பஞ்ச சபைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் சித்திர சபை வந்து இந்த கோவிலில் தான் இருக்குது. இந்த வீடியோவில் குற்றால அருவி, திருக்குற்றாலநாதர் கோவில் இதை பற்றின சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.